ஒன்பது ரூபாயா? அஞ்சு ரூபாய். எட்டு ரூபா? ஆறு ரூபாய். சரி ஏழு ரூபா. சரி ஆறு ரூபாய். ஐயோ என்ன ஆறு தாண்டி போய் சொல்ற மாதிரி மறுபடியும் ஆறுல வந்து நிக்கிறேன். ரொம்பவும் கருத்து ரொம்ப பிடிச்ச அலைறீங்க அந்த ஊர்ல. சாரி சிஸ்டர். என்ன சிஸ்டர், பின்னாடி எல்லாம் சுத்துவேன். நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னா அவனும் அடிப்பேன். பாக்குறப்பல பல பல பண்ணிட்டு நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் பண்ணாதரா. அந்த கர்மத்தை என்னால பாக்க ஒழுங்கா ஏன் கிட்ட சாரி கேக்குறியா இல்ல மலேசியா போலீஸ் கிட்ட கேக்குறியா? சாரி இப்படி இல்லப்பா, நீ கேப்ப இல்லையா தமிழ்நாடு ஸ்டைல்ல அப்படி. ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி வந்துட்டு எங்க எத்தனையோ மெட்டுகளில் இளைய ராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டாள் அழகு ரோஜா. பெத்தவளும் கட்டுகிற புடவை வாசம் அதை ஒத்ததுதான் பெண்ணவளின் புதிய நேசம். மறந்து இருந்து பறந்து தினம் மகிழவும் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. கிட்ட வந்து நின்னா அது குற்றம் என்று சொன்னா, ஏனடி நீ ஒரு தீய செய்த பெண்ணா. ஹலோ, சாப்பிட வருவியாப்பா? என்னமா சாப்பாடு? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? மன வரலமா? நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஒரே ஒரு காரணத்தை சொல்லு. ஒண்ணு என்ன, நூறு இருக்கு. ஓகே, முதல்ல எனக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காது, மீதி 99 அதேதான். ஆமா, உனக்கு ஒரு வேலை. இவனை பார்த்தா எப்படி தெரியுது என்ன நீ அவர் மேல கை வைக்கிற? அவ்வளவு தைரியமா உனக்கு? இவனா புறம்போக்கா, எச்சக்கலையா, முடிச்ச வைக்கியா, இல்ல அடிச்சா கேக்குறக்கு ஆள் இல்லாதவனா? ஆளு பாக்க சொங்கி மாதிரி இருந்தா அடிப்பியா?